ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நான் தான் ஸ்லம்ப குயின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க கேமுக்குள்ளே போகல அந்த ஹல்க் காஸ்டியூம், ஹல்க் மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடூரமாக இருக்கும். ஆனால் கொடூரமாக அந்த காஸ்டியூம் வந்து எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது, எப்படி வரப்போகுது, அதை எப்படி வாங்க போகணும் வாங்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி வரப்போகுதுனா காய்ஸ், நம்மளை தாயம் விளாட சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, டைஸ் ரோல் பண்ணி அந்த காஸ்டியூம் எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம முன்னாடி அந்த நாலு அந்த ஸ்கேட் போர்டு, ஒரு பேராஷூட் இருக்கும், தென் பார்த்திங்கன்னா ரெண்டு பேனர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்தோன்னே அந்த காஸ்டியூம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். எப்படி டைஸ் ரொட்டி ஷார்ட்டஸ்ட் பார்த்துட்டு நம்ம காஸ்டியூம் எடுக்க போகிறதுனா, இந்த கேமுக்குள்ளே கேமுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு டைஸ் இருக்கும், ஒன்று வந்து ஸ்பெஷல் டைஸ், இன்னும் வந்து ஆட்டோமேட்டிக் டை இருக்கும் கைஸ். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் டையில் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் ஸ்பின் பண்ணி விட்டோம்னா லைக் அது எவ்வளோ ரெண்டு வருதா மூணு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ் நகரும். ஸ்பெஷல் டை அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் அதில் நமக்கு என்ன எவ்வளோ ஸ்டெப்ஸ் போகணுமோ அதை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அதுதான் இந்த காஸ்டியூம். ஸோ வேறு லெவலில் இருக்குது ஈவெண்ட்டு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கேமை அப்படின்னுக்குள்ளலாம் சொல்லலாம், கேமுக்குள்ளேயே கேமை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாருங்கள் கைஸ் எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது, என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்தோடனே கோல்டு காயின்னு நமக்கு சகுனமே சரியில்லை, சகுனம் கொஞ்சம் கூட சரியில்லை. எடுத்தோடனே கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த கோல்டு காயின் மட்டும்தான் கிடைக்க போகுது. ஸோ வேறு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது, எடுத்தோடனே கோல்டு காயின் கிடைத்தால் அது மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபைவ் ஸ்பின் கொடுக்க போகிறோம், அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அங்கே ஒரு தொப்பி போட்ட வீடு இருக்குது, அந்த தொப்பி போட்ட வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன இருக்குது அநேகமாக எதுவும் கொடுக்க, காஸ்டியூம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றா அந்த ஸ்கேட் போர்டாக இருக்கும் இல்லை பேராஷூட்டாக இருக்கும், அதை தவிர நம்மளுக்கு வேறு எதுவுமே ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க. அவங்க கொடுத்துட்டா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம், என்னவா இருக்கும் என்னவா இருக்கும். ஸோ என்னவா இருக்க போகுது அந்த ஸ்கேட் போர்டு, நான் சொல்லலை நமக்கு அந்த ஸ்கேட் போர்டு, அப்படி இல்லைன்னா பேராஷூட்டு, இதை தவிர வேறு எதுவும் கொடுக்க போகிறோங்க. நம்ம சுற்றுவோம் சுற்றுவோம், அந்த கொடூரமான காஸ்டியூமை எடுக்கிற வரைக்கும் சுற்றுவோம் சுற்றுவோம்னு சுற்றிக்கிட்டே இருக்க போகிறோம் கைஸ். ஸோ சுற்றுவோம், நெக்ஸ்ட் என்ன கிடைக்க போகுது? ஓ, இந்த ஜாடியை கொடுத்துட்டாங்க, இந்த ஜாடிக்குள்ளே பிஸ்கெட் போயிட்டு இருந்தாவது பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு தெம்பாக சுற்றலாம். இதுக்குள்ளே என்ன இருக்கும்னா லைக் போன ஹாலோவின் காஸ்டியூம் இருக்கும்ல அந்த பம்ப்கின் பண்டல், அது இருக்கும். ஸோ ஃபேஸ்க்கான மாஸ்க், வெப்பன் ராயல் வாட்சர், டைமண்ட் ராயல் வாட்சர், அண்ட் தென் ரீசப்ளை மேப், சம்மன் ஆட்ராப், பேக்கு, அப்படி தான் எதுவும் இருக்குது அதுலேயும். ஸோ நம்ம திரும்பவும் சுற்றுவோம் சுற்றுவோம், அந்த வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன கிடச்சிது, அந்த யானைக்குட்டி வீட்டுக்குள்ளே என்ன கிடச்சிதுன்னா அந்த பேனர் கிடச்சிருக்கு, பச்சை கலர் பேனர் ஒன்று கிடச்சிது, பரீபியன்ஸ் அந்த பேனர் கிடச்சிருக்கு. ஸோ சுற்றுவோம் சுற்றிக்கிட்டே இருப்போம் சுற்றுவோம் சுற்றுவோம். ஸோ அஞ்சு விழுந்தது, அந்த மண்டையோட கிட்ட, அந்த மண்டையோட பையன்கிட்ட மட்டும் போயிடாதீங்க, கடிச்சு வச்சு நம்மளை ஸ்டார்டிங்லேருந்து அனுப்பிச்சி விட்டுருவான். பெரிய சைஸில் சாப்பிடும் கொடுத்து நீ போய் ஸ்டார்டிங்லேருந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்மளை துரத்தி விட்டான். திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து போவோம் ஃபஸ்ட்லேருந்து, மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறதான். திரும்பவும் ஜாடி கொடுத்துட்டாங்க, பிஸ்கெட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டுட்டு தம்பா சுற்றுவோம். ஸோ டூ விழுந்துருக்கு, திரும்பவும் ஜாடி, ஹைடன்சிக் கொடுத்தா நல்லாதான் இருக்கும் அந்த டப்பாவில், அதுவெல்லாம் இருக்காதே, இருக்க வாய்ப்பே இல்லை. சரி சுற்றுவோம், இப்போது இந்த வாட்டி எனக்கு கிடச்சிக்கனா ஆட கடவுளே கடவுளே, திரும்பவும் ஜாடி கோல்டு, ஜாடி கோல்டை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க போல நமக்கு. ஸோ திரும்பவும் சுற்றுவோம், பூச்சாண்டிக்கிட்ட போட நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டோம். ஸோ பூச்சாண்டிக்கிட்டிருந்து மாட்டுவோமா தப்பிப்போமா, ரெண்டு கோல்டு காயின் கிடச்சிருக்கு. ஸோ திரும்ப நம்ம என்ன சுற்ற போகிறோம், என்ன கிடைக்க போகுது நமக்கு, ரெண்டு விழுந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் என்ன கிடைக்க போகுது, அந்த வீட்டுக்குள்ளே ஸ்பெஷல் டைஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மூவ் பண்ண போகிறோம். என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, இந்த காஸ்டியூமா இல்லை அந்த பேனரா, என்ன கிடைக்கும் பார்ப்போம் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. ஸோ என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல, அதுதான் உண்மை. அந்த பேனரை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க, திரும்பவும் ரெண்டு பேனர் வாங்கியாச்சு, ஸ்கேட் போர்டு வாங்கியாச்சு, பேராஷூட்டு கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு அதை காஸ்டியூமாக கொடுப்பாங்க இவங்க. ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகே ஐஸ், நீமோ டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்லம்ப குயினில் வந்துட்டு நம்ம நம்ம சேனலோட தான் அதுவும், அதில் பார்த்தீங்கன்னா கிவ்வே போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் கிவ்வே கொடுத்தாச்சு 1300 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்காக. ஸோ 1400 ஃபாலோவர்ஸ் வந்தோடனே திரும்பவும் ஒரு கிவ்வே இருக்குது கைஸ். என்ன பார்த்தீங்கன்னா அதே வீக்லி மெம்பர்ஷிப் தான், சோலோ கஸ்டமில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீக்லி மெம்பர்ஷிப். ஸோ ஒன்லி 100 ஃபாலோவர்ஸ் தான் கைஸ், நம்ம சின்ன டார்கெட் தான். ஸோ நீமோ டிவியில் ஸ்லம்ப குயினை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக்காக ஃபாலோ பண்ணிடுங்க கைஸ். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓ, இந்த பையன் வந்துட்டு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்லுக்கே வந்துட்டான், பாவம்.
நம்ம அது கூட தெரியாமல் ஸ்லம்பர் குயினை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபேஸோட மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் சுற்றுவோம். ஸோ நம்மளுக்கு அந்த ரெண்டு பேனர் கிடச்சிருச்சு, அந்த ஃபேஸ்கோட மாஸ்க் கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் பேராஷூட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேராஷூட் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த காஸ்ட்யூம் கிடச்சிடும். நான் சொல்லலை, நம்மக்கிட்ட இருக்க டைமண்டை ஃபுல்லாக பிடுங்கிட்டு தான் அவங்க எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. ஸோ பார்ப்போம் கிடைக்குதான்னு. என்ன கிடச்சிருக்கு, திரும்பவும் அந்த ஜாலி தான் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஓகே காய்ஸ், டைமண்ட் ஏர்ன் பண்ணணும், இதெல்லாம் ஸ்பின் பண்ணுறதுக்கு நமக்கு டைமண்ட் வேணும். அந்த டைமண்டை நான் எப்படி சம்பாதிக்கணும்னா வின்சோ கோல்டு ஆப்பில் காய்ஸ். ஸோ நான் டவுன்லோட் பண்ணேன், நான் அதில் ப்ளே பண்ணி நான் அதுலேயும் வின் பண்ணேன். ஸோ 20 ரூபீஸ் 50 ரூபீஸ் அப்படி கொடுத்தாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணால் அவங்களையும் டவுன்லோட் பண்ண வச்சேன். ஸோ அதுக்காக 2 ரூபீஸ் கொடுத்தாங்க கைஸ் எனக்கு. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு டபுள், நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு 10 ரூபீஸ் கொடுப்பாங்க, நீங்கள் விளாண்டதுக்கு ஒரு 10 ரூபீஸ் கொடுப்பாங்க கைஸ். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க கைஸ். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா டவுன்லோட் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாது. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணால் தான் அவங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும் கைஸ். ஸோ வென்சோ கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் ப்ளே பண்ணுங்கள், மணி ஏர்ன் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் எதனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன பாப்பாலாம் இல்லைம்மா, நான் வந்துட்டு காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன், பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூல்லாம் படிக்கிறேன், ஸ்கூல்லாம் படிக்கலை, காலேஜ் படிக்கிறேன், என்னை நம்புங்க, நான் சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறீங்க. தென் கேம் ப்ளே வீடியோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் நிறையா இருந்தங்காட்டி தான் கைஸ் நான் கேம் ப்ளே கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேம் ப்ளே தான். ஸோ மேப் கிடச்சிச்சு, மேப் கூடவே நம்மளுக்கு அந்த ஹல்க் காஸ்ட்யூமும் கிடச்சிருச்சு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து ரெண்டு வாட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து அந்த மண்டை ஓடிக்கிட்டு வந்து கடி வாங்கினா தான் அந்த ஹெல்ப் காஸ்ட்யூம் கிடைக்கும் போல். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் 1.5K லைக்ஸ் கொடுங்க காய்ஸ். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறத பற்றி எனக்கு தெரில. உங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லா ஃப்ரீ ஃபயர் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்து இந்த வீடியோவை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம், அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அடுத்த ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது பார்த்திங்கன்னா அந்த ஹல்க் காஸ்ட்யூம், மேஜிக் கியூப், தென் அந்த ஒரு ஜீப்போட ஸ்கின் வரப்போகுது காய்ஸ். தென் அடுத்த வெப்பன் ராயல் என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது காய்ஸ், M4A1 வரப்போகுது. ஒரு ரெட் கலர் ஸ்கின்னோட ஒரு M4A1 வரப்போகுது காய்ஸ். அந்த பெட் ஸ்கின் வரப்போகுது, டாப் அப் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக் அண்ட் தென் அந்த பெட் ஸ்கின் வரப்போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, நாமட்ட எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஹல்க் காஸ்ட்யூம், வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே செமையாக இருக்குல்ல காய்ஸ், பார்க்கவே செம்ம கொடூரமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். டாடா பை.